Hi friends, welcome to LH Mathematics. இனி நம்ம பார்க்க போறது 10th standard maths சமச்சீர் கல்வி exercise 3.15. Previous videosல நம்ம 5th sum வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த வீடியோல நம்ம 6th, 7th, 8th sums பார்க்கலாம். இப்ப 6th sum, draw the graph of y is equal to x square minus 5x minus 6. Hence solve x square minus 5x minus 14 is equal to 0 அப்படினு கொடுத்திருக்காங்க. நம்ம நார்மலா பண்ற மாதிரி தான் பண்ணனும். அப்ப y is equal to x square minus 5x minus 6 க்கு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃப் சால்வ் பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம எப்படி எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் x வேல்யூஸ் எழுதணும். x நம்ம எப்படி எடுக்கணும்? minus 4 ல இருந்து 4 வரைக்கும் எடுக்கணும். அப்ப minus 4 minus 3 minus 2 minus 1 0 1 2 3 4 ஓகேவா? அப்ப இதான் நமக்கு x ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் அவங்க சம்ல அதாவது ஈக்குவேஷன்ல கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை மூணுத்தையும் சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்னது? மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர், ஃபோர் ஃபோர் சார் மைனஸ் இல்லை மைனஸ் ப்ளஸ் தான் வரும். அப்போ நோ ப்ராப்ளம். ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன், த்ரீ த்ரீ சார் நைன், டூ டூ சார் ஃபோர், ஒன் ஒன் சார் ஒன், ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, ஒன் ஒன் ஜா ஒன், டூ டூ ஜா ஃபோர், த்ரீ த்ரீ ஜா நைன், ஃபோர் ஃபோர் ஜா சிக்ஸ்டீன். அப்போ இதான் நமக்கு என்னது? எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. நெக்ஸ்ட் மைனஸ் ஃபைவ் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸோட இடத்துல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். மைனஸ் இன்ட்டு இதெல்லாம் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம பண்ணும்போது என்னவாகிடும்? இங்கே ப்ளஸ் தான் ஆகும். அப்போ நம்ம டேரெக்டாக பண்ணிடலாம். ஃபைவ் ஃபோர் ஜார் டுவெண்ட்டி, ஃபைவ் த்ரீ ஜார் ஃபிஃப்டீன், ஃபைவ் டூ ஜார் டென். ஓகேவா? இந்த எக்ஸோட இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஒன் ஜார் ஃபைவ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஜீரோ, ஃபைவ் இன்ட்டு ஜீரோ ஜீரோ. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன். அப்போ மைனஸாக தான் நம்மளுக்கு வரும். அப்போ இதே தான் நம்மளுக்கு வரும். அப்படியே உள்ட்டாவோ மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஃபைவ் மைனஸ் டென், மைனஸ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ மைனஸ் ஃபிஃப்டீன், மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி. அப்போ இதான் நம்மளுக்கு என்னது? மைனஸ் ஃபைவ் எக்ஸோட வேல்யூஸ். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சிக்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு சிங்கிள் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால. ஓகேவா? இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி நம்மளுக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஆகிடும். தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் நம்மளுக்கு தேர்ட்டி ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு தேர்ட்டி சிக்ஸ் தான் கிரேட்டர், அதனால் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் எது கிரேட்டரோ நம்ம அதை தான் போடணும். அப்போ ப்ளஸ் தான் கிரேட்டர். அப்போ ப்ளஸ் போட்டு தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் என்ன ஆகிடும்? தேர்ட்டி ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? ஃபிஃப்டீன் ப்ளஸ் நைன் மைனஸ் சிக்ஸ் இருக்குது. அப்போ ஃபிஃப்டீன் ப்ளஸ் நைன் மைனஸ் சிக்ஸ் நம்மளுக்கு என்ன வரும்? எயிட்டீன் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு டென், டென் ப்ளஸ் ஃபோர் ஃபோர்டீன், ஃபோர்டீன் மைனஸ் சிக்ஸ் எயிட். ஓகேவா? ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ், சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ. நெக்ஸ்ட் இங்கே வெறும் மைனஸ் சிக்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு இருக்குது. அப்போ இங்கே என்னவாயிடும்? மைனஸ் லெவன் ஆகிடும். மைனஸ் லெவன் மை ப்ளஸ் ஒன், அதாவது மைனஸ் தான் இங்கே கிரேட்டர், மைனஸ் லெவன் தான் கிரேட்டர். அப்போ இங்கே மைனஸ் ஆகிடும். லெவன் மைனஸ் ஒன் நம்மளுக்கு என்னவாயிடும்? அதாவது மைனஸ் தான் நம்மளுக்கு கிரேட்டர், இங்கே ப்ளஸ் ஒன் இருக்குது. அப்போ மைனஸ் தான் நம்ம பண்ணணும். அப்போ லெவனில் ஒன் போயிடுச்சுன்னா டென் ஆகிடும். அப்போ மைனஸ் டென் ஆகிடும். நெக்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன இருக்குது? மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டென்னு இருக்குது. அப்போ மைனஸ் சிக்ஸ்டீன் ஆகிடும். மைனஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் நம்மளுக்கு என்னவாயிடும்? மைனஸ் டுவெல் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் சிக்ஸ் இருக்குது, ப்ளஸ் நைன் இருக்குது. மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் நைன் நம்மளுக்கு என்ன வரும்? அதே மைனஸ் டுவெல் தான் வரும் சால்வ் பண்ணால். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? சிக்ஸ்டீன் இருக்குது, மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் சிக்ஸ் இருக்குது. மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் சிக்ஸ் நம்மளுக்கு என்னவாயிடும்? மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகிடும். மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் நம்மளுக்கு என்னவாயிடும்? மைனஸ் டென் ஆகிடும். அப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது? ஒய்யோட வேல்யூஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்னது? ஆர்டர்டு பேர்ஸ் எழுதணும். ஓகேவா? அதை ஆர்டர்ட் பேர்ஸ் ஆர் என்னது? மைனஸ் ஃபோர் கமா தேர்ட்டி, மைனஸ் த்ரீ கமா எயிட்டீன், மைனஸ் டூ கமா எயிட், மைனஸ் ஒன் கமா ஜீரோ, ஜீரோ கமா மைனஸ் சிக்ஸ், ஒன் கமா மைனஸ் டென், டூ கமா மைனஸ் டுவெல், த்ரீ கமா மைனஸ் டுவெல், ஃபோர் கமா மைனஸ் டென். அப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது? ஆர்டர்டு பேர்ஸ். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம கிராஃப் எல்லாம் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹென்ஸ் சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனே எழுதணும். ஃபஸ்ட்டு ஏன்னா நம்மளுக்கு
y is equal to x square minus 5x minus 6. Next, நம்மக்கு என்ன குட்டிருக்காங்க? X square minus 5x minus 14 is equal to 0 அப்படியும் குட்டிருக்காங்க. அப்பு இத்ததான் நம்ம solve பண்ணனும். Solve பண்டுத்துக்கு முன்னாடி என்ன பண்ணனும் நம்ப? Symbol change பண்ணனும். கேவா? அப்பு இங்க minus ஐடோ, plus minus ஐடோ, இங்க minus plus ஐடோ, இங்க minus plus ஐடோ. கேவா? அப்பு இது நம்மலிக்கு y minus 0, y ஐடோ, plus x square minus x square cancel ஐடோ, minus 5x plus 5x cancel ஐடோ, அப்பு நம்மலிக்கு balance என்ன இருக்கு? Plus 14 minus 6, 14 minus 6 நம்மலிக்கு என்ன வைடோ? 8 ஐடோ. கேவா? அப்பு நம்மலிக்கு என்ன கட்சிருக்கு? Y is equal to 8 அப்பியும் கட்சிருக்கு. கேவா? அப்பு இதுதான் நம்மலிக்கு என்னது? Y யோட value, அதாவது y, கேவா? அப்பு y வந்து என்ன சொல்லிருக்காங்க? 8 அப்பியும் சொல்லிருக்காங்க. கேவா? இப்ப நம்ம graph plot பண்ணலாம். அப்பு நம்மலுக்கு first என்ன கட்சிருக்கு? Minus 4, 30 அப்பியும் இருக்கு. அப்பு இதான் நம்மலுக்கு minus 4. கேவா, இப்ப நான் இந்த scale எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, x-axis 1 cm வந்து 1 unit அப்படின் எடுத்திருக்கேன், y-axis 1 cm 2 unit அப்படின் எடுத்திருக்கேன், ஏனா நம்மலுக்கு greatest வந்து 30, நம்ம 1 unit எடுத்தான் நம்மலுக்கு 30 வராது இந்த graphல, அனால் நம்ம 2 units அப்படின் எடுத்திருக்கும், இப்ப நம்ம plot பண்ணலாம், அப்ப minus 4, 30, minus 4 இங்க இருக்கு, 30 அப்படினா, இங்க வரும், கேவா, அப்ப இங்க எழுதலாம், minus 4, 30. கேவா, next, minus 3, 18, இதா, minus 3, 18, அப்படினா, நம்மலுக்கு இங்க வரும். minus 3, 18. next, minus 2, 8, இதா, minus 2, 8, நான் இங்க வரும். minus 2, 8. next, minus 1, 0, இதா, நம்மலுக்கு minus 1, 0 கு வேலியும் இல்லா, நம்ம் டாரக்டா, இங்க பாய்ந்து வச்சிலாம். minus 1, 0. 0. Next, 0, minus 6. 0 கு வேலியும் இல்லே, y-axis minus 6 சொல்லிருக்காங்க. அப்பே, இங்க நம்ம பாய்ண்ட வெச்சிலாம். 0, minus 6. Next, 1, minus 10. 1 இங்க இருக்கு, minus 10 இங்க இருக்கு. Okay, வா? Okay, அப்பா, 1, minus 10 நம்மிக்கு இங்க வரும். 1, minus 10. Next, 2, minus 12. இதான் 2, minus 12 நான் நம்மிக்கு இங்க வரும். 2, minus 12. Next, 3, minus 12. 3, minus 12 நான் இங்க வரும். கேவா? Next, நம்மிலுக்கு 4, minus 10. அப்படினிருக்கு 4, minus 10 நாம்மிக்கு இங்க வரும். கேவா? அப்பைத்தான் நம்மிலுக்கு என்னது 4, minus 10. கேவா? First, நம்ம இதை first join பண்ணலாம். First, நம்ம என்ன பண்ணும்? Arrow வரையினும். Next, நம்ம join பண்ணலாம். கேவா, நம்மலுக்கு இவ்வளோ தூரந்தான் வருது, நம்ம extend பண்டுத்துக்கு முன்னும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படினா, y is equal to 8 அப்படின் கொண்டுப்பிட்டுக்கும், அப்பா, y வந்து 8, அப்பா, இதான் y axis இல்லையா, இதான் y axis, இதில 8 அப்படின் சொல்லிருக்கும், அப்பா, இதான் நம்மலுக்கு 8, அப்பா, இங்க mark பண்ணிருலாம், y is equal to 8 அப்படினிட்டு, கேவா, இப்போ நம்ம இது extend பண்ணணும் அப்படினா, 8 அப்படிங்கிறது ஃபுல்லாவே தான் வரும், இந்த பார்ட் ஃபுல்லாவே நம்மளுக்கு என்னது 8 தான். கேவா, 8 கண்ண லைன் தான். இப்பே நான் இங்க மார்க் பண்ணிறேன். புல்லாவே. கேவா? இப்பே நான் புல்லா மார்க் பண்ணிறேன். இந்த 8க்கு உரிய புல் பாட்டியும் நான் மார்க் பண்ணிறேன். ஆனால் நம்மலுக்கு என்ன ஆகலை? இந்த பாரபோலாங்கிறது இங்கே இன்டர்செக்ட் ஆகலை. அப்படி இன்டர்செக்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு சொல்யூஷன் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நம்ம 4 வரைக்கும் எடுத்துருக்கோம் இல்லையா? அதுக்கப்புறமா நம்ம 5, 6, 7 எடுக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு இந்த 4 வரைக்கும் எடுத்துருக்கோம். மைனஸ் 4லேருந்து 4 வரைக்கும் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 5, 6, 7 எடுக்க போகிறோம். ஓகேவா? அதாவது எக்ஸ் வேல்யூஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயரு, நெக்ஸ்ட்டு மைனஸ் 5x, நெக்ஸ்ட்டு மைனஸ் 6, இதெல்லாம் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஒய் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்னது? 5 5s are 25. மைனஸ் 5x-னா மைனஸ் 5 × 5 நம்மளுக்கு மைனஸ் 25 ஆகிடும். இந்த மைனஸ் 6, அப்போ 25 மைனஸ் 25 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் மைனஸ் 6 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 6 6 36 ஆகிடும். 5 6 30 ஆகிடும். மைனஸ் இருக்கனால இங்கே மைனஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் 6. மைனஸ் 30 மைனஸ் 6 மைனஸ் 36 ஆகிடும். அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 7 7 7s are 49.
ஃபைவ் செவன்ஸ் ஆர் தேர்ட்டி ஃபைவ், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சிக்ஸ், மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் வந்து மைனஸ் ஃபார்ட்டி ஒன் வரும். மைனஸ் ஃபார்ட்டி ஒனில் ஃபார்ட்டி நைன், அதாவது ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் மைனஸ் ஃபார்ட்டி ஒன் நம்மளுக்கு என்ன வரும், எயிட் வரும். ஓகேவா, ப்ளஸ் எயிட் வரும். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதையும் பிளாட் பண்ண போகிறோம். அதாவது ஃபைவ் கமா மைனஸ் சிக்ஸ், சிக்ஸ் கமா ஜீரோ, செவன் கமா எயிட், இதையும் நம்ம இப்போ பிளாட் பண்ண போகிறோம். ஃபைவ் கமா மைனஸ் சிக்ஸ், இதான் ஃபைவ் கமா மைனஸ் சிக்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே வரும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ் கமா ஜீரோனா நம்மளுக்கு இங்கே வரும், சிக்ஸ் கமா ஜீரோ, செவன் கமா எயிட், செவன் கமா எயிட்னா நம்மளுக்கு இங்கே வரும். ஓகேவா, அப்போ இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஆரோ போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைனில் ரெண்டுமே டச் ஆகுது, பாரபோலா வந்து இந்த லைனில் ரெண்டு சைடுமே நம்மளுக்கு டச் ஆகுது. அப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, த லைன் டச்சஸ் அட் மைனஸ் டூ கமா எயிட் அண்ட் செவன் கமா எயிட். ஓகேவா, இந்த ரெண்டு இடத்துல தான் நம்மளுக்கு டச் ஆகுது. தேர்ஃபோர் த சொல்யூஷன் எஸ் சொல்யூஷன் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், ரெண்டு கிடச்சிச்சு அப்படின்னா அதோடைய எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் எழுதணும். அப்போ த சொல்யூஷன் இஸ் மைனஸ் டூ கமா செவன், மைனஸ் டூ கமா செவன். அப்போ இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம செவன்த் சம் பார்க்கலாம். ட்ரா தி கிராஃப் ஃபார் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அண்ட் ஹென்ஸ் சால்வ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சம் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கிராஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸ் தான் நம்மளுக்கு எழுதணும். அப்போ என்னென்ன நம்ம எடுக்க போகிறோம், எக்ஸ்க்கு வேல்யூஸ் மைனஸ் ஃபோர்லேருந்து ஃபோர் வரைக்கும், மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர். ஓகேவா, அப்போ இதான் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷனில், டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வெறும் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருந்தா ஃபோர் ஃபோர் ஸா சிக்ஸ்டீன் அப்படின்னு எழுதிடலாம். டூ எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூஸ் நான் எழுதிக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூஸையும் நம்ம எழுதிக்கலாம். அதாவது ஃபோர் ஃபோர் ஸார் சிக்ஸ்டீன், த்ரீ த்ரீ ஸார் நைன், டூ டூஸ் ஆர் ஃபோர், ஒன் ஒன்ஸ் ஆர் ஒன், ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, அதே தான் ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ்டீன். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூஸ் எழுதிட்டேன். இப்போ நம்மளுக்கு சம்மில் இருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். அதாவது ஈக்குவேஷனில் இருக்கிறது என்னது, டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் அண்ட் மைனஸ் ஃபைவ். டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்னால் நம்மளுக்கு என்னது சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் டூஸ் ஆர் தேர்ட்டி டூ ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே நைன், நைன் டூஸ் ஆர் எயிட்டீன் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே ஃபோர், ஃபோர் டூஸ் ஆர் எயிட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே ஒன் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படின்னா டூ ஒன்ஸ் ஆர் டூ ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவில் ஒன், டூ ஒன்ஸ் ஆர் டூ. நெக்ஸ்ட்டு அதே தான் நம்மளுக்கு வரும், ஏன்னா இங்கே அதே தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டூ இன்ட்டு ஃபோர் எயிட், டூ இன்ட்டு நைன், டூ நைன் சார் எயிட்டீன். இங்கே நெக்ஸ்ட்டு டூ இன்ட்டு சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ. ஓகேவா, அப்படியே தான் வரும் நம்மளுக்கு உள்டாவா. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் த்ரீ எக்ஸ்னு இருக்குது, அப்போ மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபோர், அதாவது எக்ஸு மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபோர், அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் ஆகும். அப்போ நம்ம டேரெக்டாக பண்ணிடலாம், ஃபோர் த்ரீ சார் டுவெல், த்ரீ த்ரீ சார் நைன், நெக்ஸ்ட்டு த்ரீ டூ சார் சிக்ஸ், த்ரீ ஒன் சார் த்ரீ, நெக்ஸ்ட்டு த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போ இங்கேயும் நம்மளுக்கு மைனஸ் தான் வரும். அப்போ த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ ஆகிடும், அப்போ மைனஸ் ஆகிடும் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால. அதே மாதிரி தான் உள்டாவாக தான் வரும் நம்மளுக்கு. அப்போ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் நைன் மைனஸ் டுவெல் தான் வரும். ஓகேவா, ஏற்கனவே அந்த நம்பரை வச்சு தான் பண்ணியிருக்கோம், அதனால அதே நம்பர் தான் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் ஃபைவ்னு இருக்குது, மைனஸ் ஃபைவ் நம்மளுக்கு அப்படி தான் வரும், ஏன்னா அது ஒரு சிங்கிள் கான்ஸ்டன்ட் மைனஸ் ஃபைவ். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சால்வ் பண்ணால் இதை விட்டுருங்க. ஓகேவா, இது வந்து எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூஸ், இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு சம்மில், அதாவது ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் தான் இருக்குது. அப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்,
y-யோட வேல்யூ கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ நம்ம இத சால்வ் பண்ணலாம் 32 plus 12 44 44 minus 5 39 நெக்ஸ்ட் 18 plus 9 27 27 minus 5 22 நெக்ஸ்ட் 8 plus 6 14 14 minus 5 9 ஓகேவா நெக்ஸ்ட் 3 plus 2 5 5 minus 5 0 நெக்ஸ்ட் இங்க வெறும் minus 5 தான் இருக்கு அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீன்னு இருக்குது அப்போ மைனஸ் எயிட்டு மைனஸ் எயிட் ப்ளஸ் டூ நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் சிக்ஸ்னு வரும் நெக்ஸ்ட்டு மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் லெவன் வரும் மைனஸ் செவன் ப்ளஸ் எயிட் நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் த்ரீ வரும் நெக்ஸ்ட் மைனஸ் நைன் மைனஸ் ஃபைவ் நம்மளுக்கு மைனஸ் ஃபோர்டீன் மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் எயிட்டீன் நம்மளுக்கு என்ன வரும் ஃபோர் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் மைனஸ் டுவெல் மைனஸ் ஃபைவ் மைனஸ் செவன்டீன் வரும் மைனஸ் செவன்டீன் ப்ளஸ் தேர்ட்டி டூ ஃபிஃப்டீன் ஓகேவா அப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது ஒய்யோட வேல்யூஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஆர்டர்டு பேச எழுதணும் ஓகேவா த ஆர்டர் பேர்ஸ் ஆர் மைனஸ் ஃபோர் கமா தேர்ட்டி நைன் மைனஸ் த்ரீ கமா டுவெண்ட்டி டூ மைனஸ் டூ கமா நைன் மைனஸ் ஒன் கமா ஜீரோ ஜீரோ கமா மைனஸ் ஃபைவ் ஒன் கமா மைனஸ் சிக்ஸ் டூ கமா மைனஸ் த்ரீ த்ரீ கமா ஃபோர் ஃபோர் கமா ஃபிஃப்டீன் அப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது ஆர்டர்ட் பேஸ் நெக்ஸ்ட் அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஹென்ஸ் ஆல் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு இது சால்வ் பண்ணணும் அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஓகேவா நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்குது டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நான் இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும் அதனால நம்ம என்ன பண்ணணும் சிம்பிள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்போ இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இங்கேயும் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் அப்போ ஒய் மைனஸ் ஜீரோ ஒய் ஆகிடும் ஈக்குவல் டு இது கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் நம்மளுக்கு என்ன வரும் ப்ளஸ் தான் கிரேட்டர் அப்போ ப்ளஸ் ஃபோரில் த்ரீ படிச்சுன்னா ஒன் அப்போ ஒனுக்கு வேல்யூ இல்லாததுனால நம்ம டேரெக்டாக எக்ஸ்னே எழுதலாம் இங்கே ப்ளஸ் தான் கிரேட்டர் ப்ளஸ் சிக்ஸ் தான் கிரேட்டர் அப்போ இங்கே ப்ளஸ் வந்துடும் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒன் ஓகேவா அப்போ இதான் நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் எக்ஸோட வேல்யூஸ் இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ் எதுலேருந்து எடுக்கணும் மைனஸ் டூலேருந்து எடுக்கணும் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ இதை எடுத்தால் போதும் நம்மளுக்கு இப்போ ஒய் நான் ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த எக்ஸோட இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஆகிடும் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன் 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 ப்ளஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஓகேவா அப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது ஒய்யோட வேல்யூஸ் இப்போ இதையும் நம்ம ஆர்டர்ட் பேஸ் எழுதிக்கலாம் த ஆர்டர்ட் பேர்ஸ் ஆர் மைனஸ் டூ கமா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் கமா ஜீரோ ஜீரோ கமா ஒன் ஒன் கமா டூ அண்ட் டூ கமா த்ரீ ஓகேவா இப்போ நம்ம ஆர்டர்ட் பேர்ஸ் ரெண்டுமே எழுதியாச்சு இப்போ நம்ம பிளாட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நான் ஸ்கேல் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா நார்மலாக எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒன் டூ த்ரீன்னு தான் எழுதியிருக்கேன் ஒய் ஆக்சிஸ் வந்து டூ யூனிட்ஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம கிரேட்டஸ்ட் வந்து தேர்ட்டி நைன் ஓகேவா அதனால நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா டூ யூனிட்ஸ் எடுத்திருக்கேன் அப்போ நம்ம எழுதிக்கலாம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன் யூனிட் ஒய் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டூ யூனிட் இப்போ நம்ம பிளாட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மைனஸ் ஃபோர் கமா தேர்ட்டி நைன் அப்போ நம்மளுக்கு எங்கே இருக்குது மைனஸ் ஃபோர் இதான் மைனஸ் ஃபோர் கமா தேர்ட்டி நைன் அப்படின்னா நம்மளுக்கு எங்கே இருக்கும் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட்டுக்கும் ஃபார்ட்டிக்கும் நடுவில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் தேர்ட்டி நைன் இருக்கும் அப்போ நம்ம இங்கே பிளாட் பண்ணிடலாம் என்னது மைனஸ் ஃபோர் கமா தேர்ட்டி நைன் ஓகேவா நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீ கமா டுவெண்ட்டி டூ இதான் மைனஸ் த்ரீ கமா டுவெண்ட்டி டூ அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வரும் அப்போ நம்ம எழுதலாம் மைனஸ் த்ரீ கமா டுவெண்ட்டி டூ நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ கமா நைன் இதான் மைனஸ் டூ கமா நைன் எங்கே இருக்கும் எயிட்டுக்கும் டென்னுக்கும் நடுவில் இருக்கும் அப்போ இதான் நம்மளுக்கு என்னது மைனஸ் டூ கமா நைன் நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் கமா ஜீரோ மைனஸ் ஒன் கமா ஜீரோனா ஜீரோக்கு வேல்யூ இல்லை அப்போ நம்ம டைரெக்டாக மைனஸ் ஒன் கமா ஜீரோக்கு மைனஸ் ஒனில் ப்ளாட் பண்ணிடலாம்
நெக்ஸ்ட் 0, -5 0, -5 இருக்கு. அப்ப -5 லே நம்ம டைரக்டா பண்ணலாம், ஏன்னா 0க்கு வேல்யூ இல்ல. 0, -5. நெக்ஸ்ட் 1, -6 தான் நமக்கு, 1, -6 தான் நமக்கு இங்க வரும். 1, -6. நெக்ஸ்ட் 2, -3 2 இஸ் தான் -3 னா நமக்கு இங்க வரும். -2க்கு -4க்கு நடுவுல 2, -3. நெக்ஸ்ட் 3, 4 இதான் 3, 4 னா நமக்கு இங்க வரும். 3, 4. நெக்ஸ்ட் 4, 15 இதான் 4. ஓகேவா, 15 னா 14க்கும் 16க்கும் நடுவில் இருக்கும். அப்போ இங்கேனா நம்மளுக்கு என்னது 4, 15. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணியாச்சு, இதெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம ஜாயின் பண்ணி வச்சு ஒரு பெரிய ஆக் போட்டுடலாம். ஓகேவா, ஆரோவும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆர்டர் டிபாஸ் என்ன கிடச்சிருக்கு, -2, -1 அப்படின்னு இருக்குது. அப்போ -2 அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் வரும், இதான் -2, -1 நம்மளுக்கு இங்கே வரும். ஓகேவா, அப்போ இதான் நம்மளுக்கு என்னது -2, -1. நெக்ஸ்ட் -1, -0 -1ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், -0 அப்படின்னா இங்கே தான் வரும். -1, 0. நெக்ஸ்ட் 0, 1 0, 1னா 0க்கு வேல்யூ இல்லை, பட் டைரெக்டாக இங்கே வச்சிடலாம். 0, 1. நெக்ஸ்ட் 1, 2 இதான் 1, 2னா நமக்கு இங்கே வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2, 3 அப்படின்னு இருக்குது. 2, 3னா நம்மளுக்கு இங்கே வரும், 2க்கும் 4க்கும் நடுவில். ஓகேவா, 2, 3. இப்போ நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம், ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, அப்போ தான் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் போது பேரபோலாவில் கட் ஆகும். அப்போ இங்கே ஒரு ஆரோ போட்டுடலாம். ஓகேவா, அப்போ இதான் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த பேரபோலாவில் இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கட் ஆகுது. எந்த இடத்துல கட் ஆகுதுன்னு பாருங்கள், இங்கே -1, 0 அப்படின்னு ஒரு இடத்துல கட் ஆகுது, இங்கே 3, 4 அப்படின்னு ஒரு இடத்துல கட் ஆகுது. அதை நம்ம எழுதிக்கலாம், த லைன் டச்சஸ் அட் -1, 0 and 3, 4. Okay, therefore the solution is, அப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி எழுதணும், ரெண்டு நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ரெண்டு கிடச்சிச்சு அப்படின்னா அதோட எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் நம்ம எழுதணும். அப்போ இதில் எக்ஸ் ஆக்சிஸ் -1, இதோட எக்ஸ் ஆக்சிஸ் 3. ஓகேவா, அப்போ therefore the solution is -1, 3. இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம 8th சம் பார்க்கலாம். ட்ரா தி கிராஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு x-1 × x+3 அண்ட் ஹென்ஸ் சால்வ் x²-x-6 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மட்டும் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இங்கே ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் அவங்க கொடுக்கல. ஓகேவா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் அதை ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் மாற்றணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், ஒய் இஸ் ஈக்குவல் டு x-1 × x+3 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஈக்குவேஷனாக மாற்றணும் அப்படின்னா, இதை நம்ம என்ன பண்ணணும், பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். x·x² ஆகிடும், x·3 3x ஆகிடும், நெக்ஸ்ட் -×-1 × x ஆகிடும், −×-3 × 1 3. நெக்ஸ்ட் x² நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும், இங்கே ப்ளஸ் மைனஸ் எது கிரேட்டர், ப்ளஸ் தான் கிரேட்டர். 3ல 1 போயிடுச்சுனா 2 ஆகிடும், 2x. இந்த நெக்ஸ்ட் இந்த -3. இப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் கிடச்சாச்சு. இப்போ நம்ம கிராஃபுக்கு தேவையான சால்விங் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. எக்ஸ் என்ன வேல்யூஸ் எடுக்க போகிறோம், -4 4 வரைக்கும் எடுக்கணும். அப்போ -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. ஓகேவா, அப்போ இது எடுக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்க ஈக்குவேஷனில் கொடுத்துருக்குது என்னது, x² கொடுத்துருக்காங்க, 2x கொடுத்துருக்காங்க, -3. இதை சால்வ் பண்ண நம்மளுக்கு என்ன வரணும், ஒய்யோட வேல்யூ கிடைக்கணும். ஓகேவா, அப்போ x² அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். 4 × 4 = 16, 3 × 3 = 9, 2 × 2 = 4, 1 × 1 = 1. அதே தான் எல்லா சமக்கும் நம்மளுக்கு வரும், 0 × 1 = 1 4 × 9 = 16. ஓகேவா, அப்போ இதான் நம்மளுக்கு x² வேல்யூஸ். நெக்ஸ்ட் 2x இருக்குது. அப்போ 2x அப்படின்னா 2 × 4, அப்போ 2 × 4 = 8 ஆகிடும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், 3 × 2 = 6, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் 2 × 2 = 4, -4, 2 × 1 = 2, -2,
டூ ஜீரோ சார் ஜீரோ, அதே இங்கே பாசிட்டிவ் தான் இருக்கிறதுனால நம்ம பாசிட்டிவ்ல அப்படியே எழுதிக்கலாம். டூ ஒன் சார் டூ, டூ டூ சார் ஃபோர், டூ த்ரீ சார் சிக்ஸ், டூ ஃபோர் சார் எயிட். ஓகேவா? அப்போ இதை தான் நம்மளுக்கு என்னது டூ எக்ஸோட வேல்யூஸ். நெக்ஸ்ட் மைனஸ் த்ரீன்னு இருக்கா, அப்போ அது சிங்கிள் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு மைனஸ் த்ரீ. ஓகேவா? இப்போ நம்ம இந்த மூணுத்தையும் சால்வ் பண்ணலாம். 16 மைனஸ் எயிட் மைனஸ் த்ரீ, அப்போ மைனஸ் எயிட் மைனஸ் த்ரீனா நம்மளுக்கு மைனஸ் லெவன் வரும். 16 மைனஸ் லெவன் ஃபைவ். நெக்ஸ்ட் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ நம்மளுக்கு மைனஸ் நைன் வரும். மைனஸ் நைன் ப்ளஸ் நைன் ஜீரோ. மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ நம்மளுக்கு மைனஸ் செவன் வரும். மைனஸ் செவன் ப்ளஸ் ஃபோர் நம்மளுக்கு மைனஸ் த்ரீ ஆகிடும். மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் ஆகிடும். மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன், ஓகேவா? மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஃபோர். நெக்ஸ்ட் இங்கே வெறும் மைனஸ் த்ரீ தான் இருக்குது, அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, டூ ப்ளஸ் ஒன் த்ரீ இருக்குது. த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ. ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட். எயிட் மைனஸ் த்ரீ ஃபைவ், ஓகேவா? நைன் ப்ளஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன். ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ டுவெல். சிக்ஸ்டீன் ப்ளஸ் எயிட் டுவெண்ட்டி ஃபோர். டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன். அப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூஸும் கிடச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டெப் என்னது, ஆர்டர்டு பேஸ் எழுதணும். தி ஆர்டர் பேர்ஸ் ஆர் மைனஸ் ஃபோர் கமா ஃபைவ், மைனஸ் த்ரீ கமா ஜீரோ, மைனஸ் டூ கமா மைனஸ் த்ரீ, மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஃபோர், ஜீரோ கமா மைனஸ் த்ரீ, ஒன் கமா ஜீரோ, டூ கமா ஃபைவ், த்ரீ கமா டுவெல், ஃபோர் கமா டுவெண்ட்டி ஒன். அப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது, ஆர்டர்டு பேஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒய் ஒய் என்னது நம்மளுக்கு ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் தான் நம்ம எழுத போகிறோம். அவங்க கொடுத்துருந்த எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ நம்ம எடுக்க போகிறது இல்லை, நம்ம வந்து அந்த நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை தான் எழுத போகிறோம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ. எதை நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சாரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எழுதிடலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸை சால்வ் பண்ணணும் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது கேன்சல் ஆகும், அதனால ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். இங்கே மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒய் மைனஸ் ஜீரோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். டூ எக்ஸ் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் நம்மளுக்கு த்ரீ எக்ஸ் ஆகிடும். இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, ப்ளஸ் தான் கிரேட்டர். சிக்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீ ஆகிடும், ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுக்கு என்னது, இங்கே எக்ஸோட வேல்யூ எடுக்கணும். இது சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸ் நம்ம என்ன வேல்யூ எடுக்க போகிறோம், மைனஸ் டூலேருந்து எடுக்கணும். மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ இப்படி எடுக்கலாம். ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னா ஃபஸ்ட் நான் டூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், மைனஸ் டூவை, ஓகேவா? த்ரீ டூ சார் சிக்ஸ் ஆகிடும், மைனஸ் சிக்ஸ் ஆகிடும். மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நம்மளுக்கு என்ன ஆகிடும், மைனஸ் த்ரீ ஆகிடும். ஏன்னா மைனஸ் தான் கிரேட்டர், சிக்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீ ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், மைனஸ் ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். த்ரீ ஒன் சார் த்ரீ, மைனஸ் த்ரீ ஆகிடும், ப்ளஸ் த்ரீ ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு இங்கே ஜீரோ வந்துடும். நெக்ஸ்ட்டு த்ரீ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் த்ரீ, த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் த்ரீ த்ரீ. நெக்ஸ்ட்டு நான் த்ரீ எக்ஸுக்கு ஒன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஒன் ப்ளஸ் த்ரீ த்ரீ ஒன் சார் த்ரீ, த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ். நெக்ஸ்ட்டு த்ரீ டூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ப்ளஸ் த்ரீ, த்ரீ டூ சார் சிக்ஸ், சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன், ஓகேவா? அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூஸும் தெரியும், ஒய்யோட வேல்யூஸும் தெரியும். இப்போ நம்ம இதுக்கும் ஆர்டர்டு பேஸ் எழுதிக்கலாம். த ஆர்டர்ட் பேர்ஸ் ஆர் மைனஸ் டூ கமா மைனஸ் த்ரீ, மைனஸ் ஒன் கமா ஜீரோ, ஜீரோ கமா த்ரீ, ஒன் கமா சிக்ஸ் அண்ட் டூ கமா நைன். இப்போ நம்ம பிளாட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கிராஃப் நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நார்மலாக ஒன் டூ த்ரீன்னு எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸும் அதே மாதிரி தான் ஒன் டூ த்ரீன்னு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கிரேட்டஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் தான், நான் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் வருது, அதனால நான் ஒன்லேயே எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒன் யூனிட் தான் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம ஸ்கேலும் எழுதிடலாம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன் யூனிட், ஒய் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன் யூனிட். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிளாட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிராஃப்க்கு மைனஸ் ஃபோர் கமா ஃபைவ், மைனஸ் ஃபோர் நம்மளுக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஓகேவா? கமா ஃபைவ் அப்படின்னா இங்கே இருக்கும், ஓகேவா? அப்போ இங்கே எழுதலாம் மைனஸ் ஃபோர் கமா ஃபைவ். நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீ கமா ஜீரோ, மைனஸ் த்ரீ கமா ஜீரோ அப்படின்னா நம்மளுக்கு இங்கே தான் வரும், மைனஸ் த்ரீ எக்ஸ் ஆக்சிஸ்
ஜீரோனா நமக்கு அப்படியே தான் இருக்கும். அப்போ இங்கே எழுதலாம் மைனஸ் த்ரீ கமா ஜீரோ. நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ கமா மைனஸ் த்ரீ, இதான் நமக்கு மைனஸ் டூ கமா மைனஸ் த்ரீனா நமக்கு இங்கே வரும் கமா மைனஸ் த்ரீ. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஃபோர், இதான் மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஃபோர்னா நமக்கு இங்கே வரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜீரோ கமா மைனஸ் த்ரீ, ஜீரோ கமா மைனஸ் த்ரீ ஜீரோக்கு வேல்யூ இல்லை, அப்போ நம்ம டைரெக்டாக இங்கே ப்ளாட் பண்ணிடலாம் ஜீரோ கமா மைனஸ் த்ரீக்கு. நெக்ஸ்ட்டு ஒன் கமா ஜீரோ, ஒன் கமா ஜீரோனா நம்மளுக்கு இங்கே தான் வரும், ஜீரோக்கு வேல்யூ இல்லாததுனால எக்ஸ் ஆக்சிஸ் ஒனில் ப்ளாட் பண்ணிடலாம். டூ கமா ஃபைவ், டூ இதுதான் ஃபைவ்னா நம்மளுக்கு இங்கே வரும் ஓகேவா, டூ கமா ஃபைவ். நெக்ஸ்ட்டு த்ரீ கமா டுவெல், இதான் த்ரீ கமா டுவெல்னா நம்மளுக்கு எங்கே வரும் இங்கே வரும் ஓகேவா. அப்போ இது நம்ம எழுதிக்கலாம் த்ரீ கமா டுவெல் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர் கமா டுவெண்ட்டி ஒன், இதான் நம்மளுக்கு ஃபோர் ஓகேவா. டுவெண்ட்டி ஒன்னுங்கிறது நம்மளுக்கு எங்கே வருது லாஸ்ட்டாக வருது, அப்போ இங்கே நம்ம எழுதிக்கலாம் ஃபோர் கமா டுவெண்ட்டி ஒன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆரோ போட்டுடலாம், நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு, இதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிராஃப். நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் டூ கமா மைனஸ் த்ரீ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் நம்மளுக்கு மைனஸ் டூ கமா மைனஸ் த்ரீனா நம்மளுக்கு எங்கே வரும் இங்கே வரும் ஓகேவா. ஏற்கனவே நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம இங்கே திருப்பியும் மார்க் பண்ணிடலாம் மைனஸ் டூ கமா மைனஸ் த்ரீ ஓகேவா. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் கமா ஜீரோ, இதான் நம்மளுக்கு மைனஸ் ஒன் ஓகேவா, சாரி இதான் நம்மளுக்கு மைனஸ் ஒன் எக்ஸ் ஆக்சிஸில். இப்போ ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அப்படியே தான் நம்மளுக்கு இருக்கணும் மைனஸ் ஒன் கமா ஜீரோ. நெக்ஸ்ட்டு ஜீரோ கமா த்ரீ, இதான் ஜீரோ ஓகேவா, த்ரீனா நம்மளுக்கு இங்கே வரும் ஜீரோ கமா த்ரீ. நெக்ஸ்ட்டு ஒன் கமா சிக்ஸ், இதான் நம்மளுக்கு ஒன் கமா சிக்ஸ்னா நம்மளுக்கு இங்கே வரும் ஒன் கமா சிக்ஸ். நெக்ஸ்ட்டு டூ கமா நைன், இதான் நம்மளுக்கு டூ கமா நைன்னா நம்மளுக்கு எங்கே வரும் இங்கே வரும் ஓகேவா, டூ கமா நைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேவா, இப்படி தான் நம்மளுக்கு ஜாயின் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள், இந்த பேரபோலா இதுதான் நம்மளுக்கு பேரபோலா, இதுதான் லைன். எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள், மைனஸ் டூ கமா மைனஸ் த்ரீங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது, த்ரீ கமா டுவெல் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ நம்ம எழுதிக்கலாம் த லைன் டச்சஸ் அட் மைனஸ் டூ கமா மைனஸ் த்ரீ, இங்கே ஒரு இடத்துல டச் ஆகுது, இன்னொன்று த்ரீ கமா டுவெல் இன்டர்செக்ட் ஆகுது. தேர்ஃபோர் த சொல்யூஷன் இஸ் என்னது, எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் எழுதணும், அப்போ மைனஸ் டூ கமா த்ரீ. அப்போ இதுதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 3.15 கம்ப்ளீட்டட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.